நற்றிணையின் வெற்றி படிகள். வணக்கம், என் பெயர் சாய் சரவணன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுற்றுப்புற சுகாதாரம். சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. இப்பழமொழி தூய்மையின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. நாம் அனைவரும் தூய்மையான சூழ்நிலையே விரும்புகிறோம். தன்னையும் தன் வீட்டையும் மட்டும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் போதாது, தன் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருந்தால்தான் நோய் வராது. இல்லையென்றால் தொற்று நோய்கள் பரவி உடல்நலத்தை பாதிக்க செய்துவிடும். வீடு தூய்மையாக இருந்தால்தான் ஊர் தூய்மையாக இருக்கும். ஊர் தூய்மையாக இருந்தால்தான் நகரம் தூய்மையாக இருக்கும். நகரம் தூய்மையாக இருந்தால்தான் நாடே தூய்மையாக இருக்கும். இதைத்தான் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்கிறோம். இதைத்தான் வள்ளுவர் புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அதாவது தூய்மை இருவகைப்படும். ஒன்று அகத்தூய்மை, மற்றொன்று புறந்தூய்மை. உள்ளத்தை தூய்மைப்படுத்த உண்மை பயன்படுகிறது. உடல் அசுத்தத்தை போக்க தண்ணீர் தேவைப்படுகிறது. அதனால் அதனை மாசுபடுத்தாமல் காப்பது நமது கடமை. நமக்கு தேவையற்ற பொருட்களையும் குப்பைகளையும் எல்லா இடங்களிலும் போடுகிறோம். அவ்வாறு இல்லாமல் மூடியிட்ட குப்பை தொட்டிகளில் மட்டுமே போடுதல் வேண்டும். சாக்கடை நீர் பெரும்பாலும் அசுத்தமாகவும் கொசுக்களின் வாழ்விடமாகவும் இருந்து வருகிறது. கொசுக்களின் மூலம் மலேரியா, டெங்கு போன்ற பல நோய்களும் உண்டாகின்றன. ஆகவே சுற்றுச்சூழல் கெடாத நிலையில் சாக்கடை நீரை தனி வாய்க்கால் மூலம் நெடுந்தூரம் கொண்டு சென்று பயன்படாத நிலங்களில் பாய்ச்சி புற்களை வளர்க்கலாம். அந்நீரை ஒருபோதும் ஆற்றில் கலக்க கூடாது. வெளியிடங்களில் எச்சிலுமிழ்தல், மரம் கழித்தல் தவிர்க்கத்தக்கனவாகும். இவை சுற்றுப்புற தூய்மையை கெடுப்பவை. வெளியிடங்களில் காகிதங்களையோ நெகிழி உரைகளையோ போடாமல் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். நிலம் நமது வாழ்விடம். அதனை மாசுபடுத்துதல் குற்றமாகும். தேவையற்ற பொருட்கள், அமிலங்கள் வெளியேறும் பொருட்கள் அனைத்தும் நிலங்களுக்கு தீங்கு விளைவிப்பன. அவற்றினை சரியான முறையில் அப்புறப்படுத்துதல் அவசியமாகும். காடுகளை மாசுபடுத்துவதால் விலங்குகளும் பிற உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. காடுகள் நம் நாட்டின் நுரையீரல்களாக விளங்குகிறது. அவை நாம் சுவாசிக்கும் காற்றினை தூய்மைப்படுத்தி தருகின்றன. அவற்றினை மாசுபடுத்தி அழித்தல் தவறு. நாம் அனைவரும் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு நம் சுற்றுப்புறங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொருட்களின் குப்பைகளை தகுந்த முறையில் வெளியேற்ற வேண்டும். அதில் உரமாக மாறக்கூடிய தன்மையுடைய குப்பைகளை வீட்டிற்கு பின்புறம் குழிகளை அமைத்து அதில் போட்டு வைத்தால் பின் உரமாக பயன்படும். தண்ணீர் மாசுபடுவதை தடுத்தால் பல நோய்களை தடுக்கலாம். இவ்வாறு பல பாதுகாப்பு முறைகளை பின்தொடர்தல் அவசியமாகும். சுத்தமாக இருந்தால்தான் நாம் இன்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதனை உணர்ந்து பாதுகாப்பு